வெல்கம் டு ரஞ்சினா விலாக். என்னோட சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா என்னோட ஃபேவரட்டான பிளேஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு வந்து என்னோட கிச்சன் டூர் தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம கிச்சனுக்கு போயிடலாம். இப்போ வாங்க நம்ம கிச்சனுக்கு போயிடலாம். கிச்சனுக்கு வந்தாச்சு. சோ இதுதான் என்னோட கிச்சன். ஃபர்ஸ்டே கிச்சன் உள்ள வந்த உடனே இங்கே வந்து வாஷ் பேஷன் இருக்குது. இங்கே வந்து நான் பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுப்பேன். இங்கே சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே தான் மிக்ஸி இருக்கிறேன். மிக்ஸியெல்லாம் இங்கே தான் போடுவேன் நான். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது என்னது, ஓ நைட்டு வந்து சமைக்கும்போது கொஞ்சம் வெங்காயம் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். என்னோடய கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜு கிடையாது. ஸோ நான் வெங்காயம் வந்து வெளியில் தான் வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிப்பேன். இதில் வந்து வெந்தயம் ஊற வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கேன். ஸோ தலைக்கு வந்து தேய்க்கிறதுக்காக நான் வந்து வெந்தயம் ஊற வச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தோசைக்கு மாவு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், காலையில் தான் ஆட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஈவினிங் நைட்டு தான் சுட முடியும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வச்சுருக்கேன். இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கி வச்சுருக்கேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் காலி ஆகிடுச்சு. இங்கே பண்ணி இவ்வளோ தான் இருக்குது. நான் வந்து மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில சமையலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில குழம்புகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை தேங்காய் எண்ணெயில் மீன் குழம்பு வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தேங்காய் எண்ணெய் எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ காலி ஆகிடுச்சு, இங்கே வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பு, கேஸ் அடுப்பு இந்த இடத்துல வச்சுருக்கோம் நாங்கள். இல்லை பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்குது. ரைஸ் வந்து வந்து காலையில் வடித்து வச்சுருக்கேன் நான் கேஸு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் டவல் ஒன்று வச்சுருக்கேன். அடுத்து கேஸுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உப்பு பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நாங்கள் வந்து ஒரு தடவை பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக வந்து இதில் பிரியாணி வந்துச்சு. அதை வந்து நம்ம இப்போ நான் வந்து உப்பு போடுற பாக்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கத்தி ஸ்டாண்டு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இந்த கப்பையே நான் வந்து ஒரு கத்தி ஸ்டாண்டு மாதிரி ஆக்கிட்டேன். க்யூட்டாக இருந்தது இதில் வைக்கிறதுக்கு, அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது இந்த பாக்ஸ் வந்து கிடச்சிது. அதை வந்து நான் இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அச்சு இருக்குது. அம்மா கிட்ட வந்து ரெண்டு மூணு இந்த மாதிரி இருந்துச்சு, அதனால எனக்கு ஒன்று கொடுத்தாங்க. நான் என்ன யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே வச்சிருக்கேன், யூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இது வந்து ரவை இதெல்லாம் எடுக்கிறதுக்காக இது வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படி ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து முட்டை ட்ரே, அட்டையில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் ரெண்டு முட்டை வச்சிருக்கேன் நான். சில கிராசரிஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வரும்போது இந்த பாக்ஸ் கிடச்சிச்சு. அதை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உப்பு பாக்கெட் வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள். இது வந்து எனது கோதுமை மாவு இருக்குது இதில். இது வந்து இட்லி ரைஸ். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ், இதில் வந்து வாழைப்பழம் வச்சிருக்கேன் நான். ஸோ 1 kg வந்து 30 rupees சொல்லி நான் வாங்கினேன் இதில் இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குண்ணா, ஸோ இதில் வந்து கீரை இருக்குது. நேற்று வந்து கீரை வாங்கினேன். ஸோ அதில் பேலன்ஸ் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ தண்டுக்கீரை, சிகப்பு தண்டுக்கீரை. ஸோ இதோட வந்து இந்த முட்டையும் சேர்த்து நம்ம பொரியல் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து க்ளீன் பண்ணி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு பவுல் இருக்குது. அடுத்து இதுதான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிச்சனோட செல்ஃப் மேலெல்லாம் முடிஞ்சிச்சு. இங்கேருந்து பாருங்க, இதுதான் கிச்சன் செல்ஃபு. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எல்லாம், டப்பா, கண்டெய்னர் எல்லாமே இங்கே வந்து மேலே வச்சிருக்கு. இப்போ வாங்க இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்கார்ன் வந்து வச்சுருக்கேன் நான். இது வந்து ஒரு ப்ளூ. இந்த ரெண்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி அந்த பாக்ஸ் வாங்கணும்னு சொல்லி பார்த்தீங்களா, அதோட வந்து இது சேர்ந்து வந்தது. இந்த ரெண்டும் அப்போ இங்கே இருக்க அந்த மூணு பாக்ஸுமே இந்த பிரியாணி ஆர்டர் பண்ணும்போது இந்த பாக்ஸோட வந்தது. ஸோ அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடம்புளி, அதாவது காட்டுறேன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து குடம்புளின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் வந்து இந்த புளியை வச்சு தான் மீன் குழம்பு வந்து செய்வாங்க. இங்கே பாருங்கள் இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் வந்து புளி. ஒரு ரெண்டு மீன், ஒரு மீன் குழம்பு செய்யறதுக்கு வந்து ஒரு ரெண்டு பீஸ் வந்து போட்டாவே அவ்வளோ புளிப்பு இருக்கும். இப்போ இந்த குழம்புலையை வச்சு நான் ஒரு நாள் உங்களுக்கு மீன் குழம்பு செஞ்சு காட்டுறேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இதில் குழம்பு வச்சா தான் பிடிக்கும். அதனால நான் இந்த புளி தான் வந்து யூஸ் பண்ணேன் மீன் குழம்பு எப்பயுமே. அடுத்து என்ன இருக்குன்னா இதில் என்ன இருக்குன்னா சீரகம் போட்டு வச்சிருக்கேன். சாம்பார் பருப்பு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதனால நான் வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன். இதில் வந்து ஏலக்காய் பவுடர், இது வந்து சாம்பார் பவுடர், இது வந்து இதை தள்ளி வச்சிடலாம். இது வந்து பெப்பர் தூள், இது வந்து மிளகாய் தூள் வச்சிருக்கேன் இதில். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பெப்பர் சால்ட் போடுற பாக்ஸு. நான் வந்து அதில் போடாமல் செய்ய, இது வந்து ஹோல்ஸ் வந்து எனக்கு சின்னதாக இருக்குது, எனக்கு வந்து வரமாட்டுது. நான் பெப்பர் தூள் சால்ட்டெல்லாம் யூஸ் பண்ணேன், அதனால் நான் இப்போ வந்து இதில் போட்டு வச்சேன். இந்த இது பாருங்கள், வெந்தயம், சீரகம், சோம்பு, எள்ளு, இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கிறது. இது வந்து புளி குழம்புக்கு வந்து இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்பு. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நெய் இருக்குது. ஸோ நெய்யுமே எங்கள் வீட்டில் வந்து எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும். நெய் வந்து தோசைக்கு இல்லை தக்காளி சாதம் பிரியாணி அடிக்கடி செய்யும்போது நான் வந்து நெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதனால் நெய் எப்பயுமே இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது வந்து சாட் மசாலா, இது வந்து டொமேட்டோ சாஸ், இது வந்து டார்க் சோயா சாஸ் வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து வெந்தயம். வெந்தயமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே கிச்சனில் நிறையவே இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா நான் ஹேருக்கு வந்து வெந்தயம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து வெந்தயம் வந்து எப்பயுமே கொஞ்சம் அதிகமாகவே தான் வாங்கி வச்சுருப்பேன்.
அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் வந்து வச்சிருக்கேன். இதில் வந்து டீ தூள் வந்து காலி ஆயிடுச்சு, டீ தூள். இதில் வந்து சுகர் வச்சிருக்கேன். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ், இதில் வந்து மஞ்சள் தூள், இதில் வந்து பிரியாணி மசாலா இருக்குது, இதில் வந்து மட்டன் மசாலா, இதில் வந்து நாட்டு கரும்பு சக்கரை. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊறுகாய். ஊறுகாய் வந்து எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஊறுகாய் வந்து ஊறுகாய் லவர்னே சொல்லலாம். அதனால் வந்து ஊறுகாய் பாட்டில் எப்பயுமே இருக்கும். இங்கே இருக்கும், இங்கே பாருங்கள் ஊறுகாய் பாட்டில் வச்சு வச்சு இந்த இடம் எப்படி ஆயிடுச்சுன்னு. இங்கே வந்து ஊறுகாய் பாட்டில் இருக்குது. அடுத்து வந்து காயம், பெருங்காயம் பவுடர் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தேன், தேன் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த சைடு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மூணு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கடுகு, புளித்தம்பருப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிக்கன் 65 மசாலா வச்சுருக்கேன். இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இது இருக்குது, இதெல்லாம் இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மிளகு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ராகி மாவு, ராகி பவுடர் வச்சுருக்கேன். அது நான் ராகி களி வந்து அடிக்கடி செய்வேன், அதனால் வந்து ராகி மாவு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மசாலா வச்சுருக்கேன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய்க்கு, இதில் பார்த்தீங்கன்னா சோடா உப்பு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா பட்டை, சோம்பு, கிராம்பு உப்பு காட்டுறேன் உங்களுக்கு, நான் திறந்து காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு பாக்கெட்டையோ, சிந்திச்சு சோம்பு, பட்டை, கிராம்பு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஸோ இந்த பாக்ஸில் வச்சு நான் இந்த மாதிரி மூடி வச்சுருக்கேன். இப்போ வந்து கீழே செல்ஃபில் இருக்கிறது இவ்வளோதான். இப்போ வந்து மேலே பார்த்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் எல்லாமே நான் வந்து மீசோவில் தான் வாங்கினேன். 450 ஆயிடுச்சு இந்த பாக்ஸும். ஸோ கீழே இருக்கிற இந்த மிளகு வச்சிருக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த நாலு பாக்ஸ், நாலு கண்டெய்னர். ஸோ இதெல்லாமே சேர்த்து எனக்கு 450 கிடச்சிட்டு மீசோவில் தான் நான் வாங்கினேன். ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் நீங்களும் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா சோயா மீன் மேக்கர் வந்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரில் உளுந்து வச்சுருக்கேன். இதில் வந்து மிளகாய் வத்தல் காலி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பவுடர். இது வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து நான் சட்னி, தக்காளி சாதம், ஸோ லெமன் சாதம் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதனால் கடலைப்பருப்புமே எப்பயுமே என்னுடைய கிச்சனில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு, பச்சைப்பயிறு வச்சிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள். அடுத்து இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா புளி வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கேட்டேன் அப்பளம் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ரைஸ் வடகம். இந்த வடகம் வந்து நானே செஞ்சது உங்களுக்கு காட்டுறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடகம். ரொம்ப அந்த சாதமெல்லாம் உங்களுக்கு மிச்சம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ரைஸ் வடகம் செஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு இருக்குது வச்சிருக்கேன். இது பக்கத்தில் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா ரவை வச்சிருக்கேன் இந்த பாக்ஸ். அடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற சோப்பு எல்லாம் நான் வச்சுருக்கேன். சோப்பு ஐட்டம்லாம் எப்பயுமே வந்து ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். டக்குனு காலி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கடையில் போய் வாங்கிட்டு இருக்க முடியாது, அதனால் எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். ஸோ துணி துவைக்கிற சோப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் வளர்க்குற சோப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து குளிக்கிற சோப்பு. ஸோ இது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் எல்லாம் வச்சிருக்கேன் நான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கிச்சன் செல்ஃபில் இருக்க ஐட்டம். இதுதான் கிச்சனில் வந்து மேலே இருக்க ஐட்டம். மேலெல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம கீழே பார்த்தலாம். இதில் வந்து இந்த இடத்துல வந்து கேஸ் வச்சிருக்கோம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா காய்கறி, அரிசி எல்லாம் வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜில் அதனால எல்லாமே நான் வெளியில் தான் வச்சிருக்கேன். இதில் வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, உருளைக்கிழங்கு, இதெல்லாம் காய்கறியெல்லாம், தக்காளி, இதில் முள்ளங்கி வச்சுருக்கேன். கோவக்காய் வந்து ஹஸ்பண்ட் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் கோவக்காய் நிறைய வாங்கியிருக்கேன். அடுத்து வெண்டைக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன். முட்டைக்கோஸ். இதில் வந்து பச்சரிசி இருக்குது. ஸோ இதில் வந்து சாப்பாடு அரிசி இருக்குது. ஸோ ரெண்டுமே நானே வந்து நான் சமையல் பண்ணுவேன், ரெண்டுமே நான் யூஸ் பண்ணிப்பேன். இதுக்கு கீழே இதுதான் இருக்குது. அதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் இங்கே பக்கத்து வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரம்லாம் இங்கே வச்சுருக்கேன், நல்லா வச்சிருக்கேன். இங்கே வந்து சப்பாத்தி தைக்கிற கட்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெங்களூர் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண கேஸ், ஒரே ஒரு கேஸ் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வாளி, குட்டி குட்டி வாளி வச்சிருக்கேன். அந்த வாளி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதே இல்லை, அது வந்து பெரிய பெரிய கரண்டியெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி யூஸ் பண்ணுற கரண்டியெல்லாம் இந்த மாதிரி மொத்தமாக இதில் வந்து போட்டு வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா பாத்திரம் கூட இதில் தான் பாத்திரம் எல்லாமே நான் கழுவி வச்சிருக்கேன். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரு ரெண்டு இங்கே வச்சிருக்கேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூல் இருக்குது, அந்த ஸ்டூல் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை, அதனால் அங்கேயே வச்சாச்சு. அது மேலே வந்து தோசை சட்டி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு குக்கர், அவ்வளோதான். இங்கே பாத்திரம் கீழே தான் இங்கே தான் இருக்குது. இப்போ கிச்சனுக்கு கீழே எல்லாம் காட்டியாச்சு. இப்போ மேலே பார்த்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் செல்ஃபில் நிறைய திங்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா நான் கெஸ்ட்டு யாராவது வந்தால் ஸோ பிரியாணி அந்த மாதிரி செய்கிறதுக்காக வேணுன்றதுக்காக இந்த பாத்திரம் நான் வாங்கி வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே வந்து இந்த கேன் ஒன்று இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார், பெரிய ஜார் ஒன்று இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் வச்சுருக்கேன், அரிசி ட்ரம். அதையுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதே இல்லை. இது வந்து கிரைண்டர் பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே வந்து நிறைய சின்ன சின்ன ஐட்டம், வேஸ்ட் ஐட்டம் அந்த மாதிரிலாம், ஸோ யூஸ் பண்ணாத ஐட்டம் எல்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இட்லி குக்கர் பாருங்க.
ஒரு ரெஸ்டா அந்த இட்லி குக்கர் வந்து பாத்தீங்கன்னா கடையில வாங்கினு பாத்தீங்கன்னா 5000 அந்த மாதிரி ஆகும். என் ஃப்ரெண்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து 1000 ரூபீஸ்க்கு வந்து அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சு ஸோ அது காலி பண்ணும்போது அந்த இட்லி குக்கர் வந்து எங்களுக்கு வந்து 1000 ரூபீஸ் கொடுத்தாங்க. ஸோ அது 1000 ரூபாய்க்கு கிடைக்காதுன்றனால ஸோ நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம், இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணதே கிடையாது. அது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுமே பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் வந்து ஒரு 6 பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இட்லியெல்லாம் வெந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெரிய பெரிய கடையில் ரெஸ்டாரண்ட்லலாம் அந்த இட்லி குக்கர்லாம் வந்து இட்லி செய்கிறாங்க, அதை வந்து சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதாவது வாஷ் மிஷின் இருக்கு, இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் வச்சிருக்கேன், இது வந்து காய் சீவுறது, இதெல்லாம் வந்து வடிகட்டி ஒன்று வச்சிருக்கேன், இது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர் ஒன்று வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ.